அல்லா மாலிக் என்று கூறிய பாலயோகி மகள் சாபதியை தம் அருகில் அமரச் சொன்னார். மகள் சாபதியும் அமர்ந்தார். பாலயோகியை பார்த்து சில கேள்விகள் கேட்டார். அவற்றை காதில் வாங்கிக் கொள்ளாத பாலயோகி மகள் சாபதியின் வலக்கரத்தை பற்றி, நீ சொக்க தங்கம், உனக்கும் எனக்கும் ஜன்மாந்திர தொடர்பு இருக்கிறது, அதனால்தான் நீ என்னை பார்க்க வந்திருக்கிறாய், இனி உன்னால் என்னை விட முடியாது என்று கூறி பாலயோகி மெல்ல சிரித்தார். அவரை பற்றி தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவரோடு ஐக்கியமாகிவிட்டதை மகள் சாபதி உணர்ந்தார். பிரியா விடை பெற்றுக்கொண்டு மகள் சாபதி தம் நண்பர்களோடு புறப்பட்டார். நாளடைவில் சீரடி மக்களுக்கு நோய் வந்தால் பச்சிலை மருந்துகளை கொடுத்து பாலயோகி குணப்படுத்தினார். மிகவும் நோய்வாய்ப்பட்டவர்களை நேரில் சென்றும் கவனித்தார். இதனால் சீரடி மக்கள் அவரை ஒரு மருத்துவர் என்று எண்ணி மதிக்க தலைப்பட்டார்கள். ஒரு சமயம் சீரடியில் 2 நாட்கள் கடும் மழை பெய்தது. மழை நின்ற பிறகுதான் மகள் சாபதிக்கு பாலயோகியின் நினைவு தோன்றியது. இந்த கடும் மழையில் அவர் என்ன ஆனாரோ என்று பதறிப்போனார். தம் நண்பர்களை அழைத்து கொண்டு வேப்ப மரத்தடிக்கு விரைந்து போனார். பாலயோகியின் பாதி உடலை மணல் மூடியிருந்தது. அவரை சுற்றிலும் மழை நீர் தேங்கியிருந்தது. அந்த நிலையிலும் பாலயோகி நிஷ்டையில் இருந்தார். அதை பார்த்து வியந்த மகள் சாபதி, அவர் தெய்வத் திருமகன், எனவே மண்மாதா தன் மடியில் வைத்து அழகு பார்க்கிறாள், விண்மாதா மழை பெய்து நீராட்டி சீராட்டியிருக்கிறாள் என்று எண்ணி சிலிர்ப்படைந்தார். அவர் நிஷ்டை கலைந்த பிறகு மகள் சாபதி தம் நண்பர்களோடு அவர் உடலை மூடியிருந்த மணலை அகற்றினார். பாலயோகியை இனி வெட்ட வெளியில் தங்க வைக்கக் கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. பக்கத்தில் இருந்த பழைய மசூதி அவர் நினைவிற்கு வந்தது. மகிழ்ச்சியடைந்த அவர், இன்று முதல் நீங்கள் பக்கத்தில் உள்ள பழைய மசூதியில் தங்கிக் கொள்ளலாம் என்று கூறினார். இந்த பக்கிரி ஒரு நாள் வருவான் என்பதாலேயே இந்த பழைய மசூதி இடிந்து விடாமல் இன்னும் அல்லாஹ் காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்று கூறி சிரித்த பாலயோகி அன்று முதல் அந்த மசூதியில் தங்கத் தொடங்கினார். மகள் சாபதி அடிக்கடி அவரை வந்து பார்த்து போகத் தொடங்கினார். இந்த நிலையில் ஒரு நாள் காலையில் பாலயோகியை காணாது மகள் சாபதியும் அவர் நண்பர்களும் ஊர் மக்களும் வருத்தமடைந்தார்கள். வருவார் என எதிர்பார்க்காமல் வந்தவர் செல்வார் என எதிர்பார்க்காமலே சென்று விட்டார். அவர் எங்கே சென்றார் என்பதை நாம் பார்ப்போம். சாந்த் பட்டீல் என்பவர் மிகப்பெரிய செல்வர். அவுரங்காபாத் மாவட்டத்தில் தூப் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர். அவர் உயர்சாதி குதிரை ஒன்றின் மீது சவாரி செய்து தொழில் தொடர்பாக வெளியூருக்கு சென்றவர் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். இடையில் ஓரிடத்தில் மேய்வதற்கு குதிரையை விட்டுவிட்டு ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்தார். சற்று பொறுத்து பார்த்தபோது குதிரையை காணவில்லை. அவர் அந்த குதிரை மீது உயிரையே வைத்திருந்தார். அதனால் சேணத்தை தூக்கி கொண்டு குதிரையை தேடத் தொடங்கினார். பல நாள் தேடியும் குதிரை கிடைக்காததனால் ஊருக்கு திரும்பினார். வழியில் சாலை ஓரத்தில் ஒரு இளம் பக்கிரி அமர்ந்திருந்தார். அவர் யார் என்றால் நம் பாலயோகிதான். பட்டியலை பார்த்த பாலயோகி, என்ன குதிரை சுமக்க வேண்டியதை நீங்கள் சுமந்து கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டார். சாந்த் பட்டீல் குதிரை காணாமல் போய்விட்ட விவரத்தை கூறியதோடு பல நாள் தேடியும் பலன் இல்லாமல் போய்விட்டதையும் சொன்னார். தோளில் ஆட்டை போட்டுக்கொண்டு ஊரெல்லாம் தேடிய இடையன் கதைதான் உங்கள் கதை என்று சிரித்த பாலயோகி, பக்கத்தில் உள்ள ஓடைக்கரையில் தான் உங்கள் குதிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அவர் பேச்சில் நம்பிக்கை ஏற்படவில்லை. என்றாலும் சரி போய்த்தான் பார்ப்போமே என்று சாந்த் பட்டீல் ஓடைக்கரைக்கு சென்றார். என்ன ஆச்சரியம், அங்கே அவர் குதிரை மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அவர் மெய் சிலிர்த்தது. இங்கே குதிரை நிற்கிறது என்று கூறிய இளம் பக்கீர் சாதாரணமானவர் அல்ல என்று எண்ணியபடியே குதிரையை நடத்தி கொண்டு பட்டீல் பாலயோகி இருக்கும் இடத்திற்கு வந்தார்.
அவருக்கு நன்றி சொல்வதற்கு முன்னரே, குதிரைதான் கிடைத்து விட்டதே, மகிழ்ச்சியோடு ஹூக்கா பிடித்து விட்டு போங்கள் என்று பாலயோகி சொன்னார். சாந்த் பட்டில் அவர் அருகிலே அமர்ந்தார். புகையிலையும் புகைக்கும் குழாயும் அங்கிருந்தனவே தவிர, பற்ற வைக்க நெருப்பும் புகையை உறிஞ்சுவதற்கு பயன்படும் துணியை நனைப்பதற்கு நீரும் இல்லை. அவை இல்லாமல் எப்படி புகை பிடிப்பது என்று சாந்த் பட்டில் கேட்டார். புன்னகை புரிந்த பாலயோகி தம் கையில் இருந்த குச்சியால் பூமியில் குத்தினார். உடனே அந்த இடத்திலிருந்து நெருப்பு கனல் வெளியே வந்தது. அதை கொண்டு புகைக்கும் குழாயை பற்ற வைத்தார். பிறகு தம் கையில் இருந்த குச்சியால் தரையில் அடித்தார். அந்த இடத்திலிருந்து நீர் கசிந்தது. அதில் துணியை நனைத்து வடிகட்டிக்கு பயன்படுத்தி சாந்த் பட்டிலிடம் புகை பிடிக்குமாறு கொடுத்தார். அனலையும் புனலையும் ஒரு கணத்தில் தரையிலிருந்து கொண்டு வந்த பக்கீரின் அற்புதத்தைக் கண்ட பட்டீல் வியந்து போனார். அன்பாலும் பாசத்தாலும் நேசத்தாலும் பக்தியாலும் அவர் கண்களில் நீர் பெருகியது. மெய்சிலிர்த்த சாந்த் பட்டீல் பாலயோகியின் கால்களில் விழுந்து எழுந்து கைகளையும் பற்றி கொண்டார். நான் பெரிய செல்வன்தான், ஆனால் உங்கள் அற்புத சக்தி முன்னே பரம ஏழையாகிவிட்டேன். உங்கள் திருக்கரம் அருட்கரம், ராமபிரானுடைய திருக்கரம், ஈசனுடைய திருக்கரம், அல்லாவினுடைய திருக்கரம், அத்தனை செல்வங்களையும் சக்தியையும் படைத்த திருக்கரம், நீங்கள் கண்கண்ட தெய்வம், அவதார நாயகர், நீங்கள் மறுக்காமல் எனக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும் என்று பட்டீல் கெஞ்சியபடி கேட்டார். என்ன செய்ய வேண்டும் என்று பாலயோகி கேட்டார். நீங்கள் என்னுடன் வந்து என் மாளிகையில் சில காலம் தங்க வேண்டும். தெய்வமே சில காலம் எங்கள் மாளிகையில் தங்கியதாக நாங்கள் பூரிப்படைவோம் என்று பட்டீல் பணிவோடு வேண்டினார். அதற்கு பாலயோகி உடன்பட்டார். இருவரும் தூப் கிராமத்திற்கு சென்றார்கள். பட்டீல் மாளிகையில் பாலயோகி தங்கியிருந்தார். பகவான் திருவிளையாடல் எப்படி எப்படியெல்லாம் நடக்கும் என்று யாரால் சொல்ல முடியும்? சிறிது காலத்திற்கு பிறகு சாந்த் பட்டீலின் மைத்துனனுக்கு திருமணம் நிச்சயமாயிற்று. பெண் எந்த ஊர் என்பதில்தான் சூட்சுமமே இருக்கிறது. பெண் சீரடியை சார்ந்தவள். சாந்த் பட்டீல் தம் வீட்டு திருமணத்திற்கு பாலயோகியையும் அழைத்தார். அவரும் உடன்பட்டார். சாந்த் பட்டீலின் உறவினர்களும் நண்பர்களும் ஏராளமானோர். ஆதலால் பல வண்டிகளில் திருமண கூட்டம் புறப்பட்டது. முதல் வண்டியில் சாந்த் பட்டீல், பாலயோகி, மணமகன் ஆகிய மூவரும் இருந்தனர். கவரும் ஊர்வலம் கல்யாண ஊர்வலம், கண்ணை கவரும் ஊர்வலம், கருத்தையள்ளும் ஊர்வலம், வாசுகியை வடம் பிடித்தது போல் வரிசை வரிசையாய் வண்டிகளின் ஊர்வலம், வரிசை வரிசையாய் வண்டிகளின் ஊர்வலம், கல்யாண ஊர்வலம், கண்ணை கவரும் ஊர்வலம், கல்யாண ஊர்வலம், கண்ணை கவரும் ஊர்வலம். மாடுகளின் நடை ஓசை மத்தள ஓசையம்மா, மாடுகளின் மணி ஓசை மங்கள ஓசையம்மா, பானத்தை தொட்டு விட்டு அவ்வோசை வாழ்த்தோலியாய் திரும்புதம்மா. கல்யாண ஊர்வலம் கண்ணை கவரும் ஊர்வலம், கல்யாண ஊர்வலம் கண்ணை கவரும் ஊர்வலம்.
கண்கள் சீரடியின் வாசலை தொட்டதம்மா. கண்டோபா கோயில் முன்னே வண்டிகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். வண்டியின் உள்ளிருந்து பாலகர் கோயிலின் வாயில் முன்னே இறங்கினார். படிக்கட்டில் வீற்றிருந்த மகள் சாபதி பாலகரை பார்த்து பாசம் மிக அடைந்தார். துள்ளி குதித்தெழுந்தார் அள்ளி அணைப்பது போல் பாலகர் கரம் பிடித்தார். துள்ளி குதித்தெழுந்தார் அள்ளி அணைப்பது போல் பாலகர் கரம் பிடித்தார். சாயி என்று ஆனந்தமாய் அழைத்தார். சாயி என்று ஆனந்தமாய் அழைத்தார். பெயரை கேட்டு பரவசத்தால் மிக மகிழ்ந்தார். சாயி அற்புதமான பெயர் எனக்கு ஆனந்தம் தருகிறதென்று பாலகர் சொன்னார். சாயி அற்புதமான பெயர் எனக்கு ஆனந்தம் தருகிறதென்று பாலகர் சொன்னார். எல்லோரும் அவரை சாயி சாயி என்று இதயம் கனிந்தழைத்தார்கள். வானத்து தேவர்களும் சாயி சாயி என்று வாழ்த்தி மகிழ்ந்தார்கள். சந்திர சூரியர் சந்தோஷம் அடைந்தார்கள். நாரதரும் தும்புரரும் நல்வாழ்த்தி சைத்தார்கள். மும்மூர்த்திகள் முன்வந்து முகமலர்ந்து பார்த்தார்கள். ஜெய ஜெய சாயி சீரடி சாயி, 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 ஜெய ஜெய சாயி. பக்தியோடு சிலர் பாபா என்று அழைத்தனர். பாலகர் சாய்பாபா ஆனார். அவர் தெய்வப்பிறவி, ஆதலால் சாய் பகவானும் ஆனார். மகள் சாபதி சாய் பகவானை வணங்கி, எனக்கு நீங்கள் ஒரு உறுதிமொழி தர வேண்டும், நீங்கள் சீரடியை விட்டு இனி எங்கும் செல்லக்கூடாது என்று பணிவோடு கேட்டுக்கொண்டார். அதற்கு சாய் பகவான் உடன்பட்டார். அதன் பிறகு 60 ஆண்டு காலம் பாபா சீரடியிலேயே வாழ்ந்தார். அவருடைய ஆன்மீக ஆட்சி தொடர்ந்து நடந்தது, இன்றும் நடக்கிறது. சாய் பகவான் மீண்டும் மசூதியில் தங்கத் தொடங்கினார். அவர் பொற்பாதங்கள் மீண்டும் பட்டதால் சீரடி அயோத்தியாயிற்று, கோகுலமாயிற்று, சிவலோகமாயிற்று, ஜெருசலமாயிற்று, மக்காவாயிற்று. சாய் பகவான் ராமபிரானாக விளங்கினார் என்றால் மகள் சாபதி ஆஞ்சநேயராக விளங்கினார். அவர் பெரும்பகுதி பாபாவோடு மசூதியிலேயே இருந்தார். ஒரு நாள் காலை நேரம் பாபா கோதுமை அரைக்கும் பணிக்கு தயாரானார். அவர் திருகையில் கோதுமையை அள்ளி போட்டு திரிக்கத் தொடங்கினார். அங்கு வந்தவர்களெல்லாம் அந்த காட்சியை அதிசயமாக பார்த்தார்கள். அந்த செய்தி ஊரில் பரவி பலர் அங்கே கூடத் தொடங்கினார்கள். அவர்களுள் 4 பெண்கள் துணிச்சலாய் முன்வந்து பாபாவை எழுந்திருக்கச் சொல்லிவிட்டு அவர்கள் கோதுமையை அரைத்தார்கள். பிச்சை எடுக்கும் பாபாவிற்கு கோதுமை எதற்கு? அரைத்து நாம் 4 பேரும் பங்கு போட்டு எடுத்துச் செல்லுவோம் என்று பேசிக்கொண்டார்கள். அதை பாபா கவனித்தார். என்றாலும் கோதுமையை அரைத்து முடிகிறவரை ஒன்றும் சொல்லாமல் இருந்தார். அவர்கள் கோதுமையை அரைத்து முடித்ததும் அவர்களை கண்டித்துவிட்டு அரைத்த மாவு முழுவதையும் ஊர் கடைசியில் கொண்டு போய் கொட்டிவிடுமாறு கூறினார். பாபா அப்படி ஏன் செய்ய சொன்னார்
என்று ஒருவருக்கும் புரியவில்லை. கேட்கவும் தைரியமில்லை. மகள் சாபதி மட்டும் மெல்ல பாபாவிடம் அதை பற்றி கேட்டார். ஊர் முழுவதும் காலரா நோய் பரவியிருக்கிறது. அதை உடனே அழிக்கவே இதை செய்தேன். இங்கே அரைக்கப்பட்டது கோதுமை மாவு அல்ல, காலரா நோய் என்று பாபா சொன்னார். என்ன ஆச்சரியம்! அந்த கணம் முதல் சீரடியில் யாருமே அந்த நோயால் பாதிக்கப்படவில்லை. பாதிக்கப்பட்டவர்களும் அதிலிருந்து குணமடைந்தார்கள். பாபாவின் அற்புத லீலைகளுக்கு எல்லை ஏது? பாபா சீரடியில் வாழ்ந்த 60 ஆண்டுகளிலும் அவர் தீமைகளை அரைத்து கொண்டுதான் இருந்தார். அற்புத லீலைகளை புரிந்து கொண்டுதான் இருந்தார். மாலை மயங்கும் நேரத்தில் மசூதியில் விளக்கேற்றி அது விடிய விடிய எரிவதை பார்ப்பதில் பாபாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதற்காக பக்கத்தில் இருந்த 2 கடைகளில் பாபா இலவசமாக எண்ணெய் பெற்று வந்தார். ஒரு நாள் அந்த வியாபாரிகளின் எண்ணம் மாறியது. நாம் இலவசமாக எண்ணெயை கொடுத்து பக்கிரி என்ன விளக்கேற்றுவது? இனி நாம் எண்ணெய் கொடுக்கக்கூடாது, எண்ணெய் இல்லை என்று சொல்லிவிட வேண்டும் என்று அவர்கள் பேசி வைத்துக் கொண்டார்கள். வழக்கம் போல எண்ணெய் வாங்கும் தகர குவளையை எடுத்துக்கொண்டு பாபா அக்கடைகளுக்கு போனார். ஒரு துளி எண்ணெய் கூட இல்லை, இனிமேல் தான் வர வேண்டும் என்று அந்த வியாபாரிகள் கூறினார்கள். அவர்கள் எண்ணத்தை பாபா அறிந்து கொண்டார். அவர் ஒன்றும் பேசாமல் மசூதிக்கு சென்றார். அவர் என்ன செய்யப்போகிறார் என்று பார்ப்போமே என்று வியாபாரிகள் அவர் பின் சென்றார்கள். பாபா தகர குவளையுடன் கிணற்றடிக்கு சென்றார். நீர் இறைத்து அந்த குவளையில் ஊற்றி நன்றாக கழுவினார். பின் அதில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மசூதிக்கு சென்றார். அந்த தண்ணீரை விளக்கில் ஊற்றி ஏற்றினார். முன்னிலும் பிரகாசமாக விளக்கு எரிந்தது. அதை கண்ட வியாபாரிகள் ஆடிப்போய் விட்டார்கள். அவர் மிகவும் சக்தி படைத்தவர், அவர் நினைத்தால் நம்மை என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்று நினைத்த அவர்கள் வேகமாக சென்று பாபாவின் கால்களில் விழுந்தார்கள். மன்னிக்குமாறு கேட்டார்கள். உங்கள் மீது எனக்கு வருத்தமில்லை, நீங்கள் பேசி வைத்துக் கொண்டு பொய் சொன்னதுதான் தவறு என்று பாபா கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். பாபா தண்ணீர் ஊற்றி விளக்கேற்றிய அதிசய செய்தி மறுநாள் ஊர் முழுவதும் பரவியது. பாபா தெய்வத்தன்மை உள்ளவர் என்று ஊர் மக்கள் உணர்ந்தார்கள். பாபா சீரடி வந்து முதலில் தங்கியது வேப்ப மரத்தடியில் தானே? தமக்கு நிழல் தந்து தாய் போலிருந்த அந்த வேப்ப மரத்தின் இலைகளை இனிக்கும்படியாக பாபா அற்புதம் புரிந்தார். அந்த செய்தியும் ஊரில் பரவியது. மசூதிக்கு பலரும் வந்து அவரை வணங்கி ஆசி பெற்று சென்றார்கள். நாளுக்கு நாள் சீரடியை கடந்தும் பாபாவின் அற்புத செயல்கள் பரவத் தொடங்கின. பெரிய பெரிய மேதைகள், பெரும் செல்வர்கள், அறிஞர்கள் என்று பலரும் சீரடிக்கு வரத் தொடங்கினார்கள். அவர்களுள் முக்கியமான சிலர் பாபாவின் நிரந்தர பக்தர்களானார்கள். என் பக்தர்கள் காலில் நூல் கட்டிய சிட்டுக்குருவிகள் போன்றவர்கள். அந்த நூலின் மறுநுனி எப்போதும் என்னிடம் இருக்கிறது. அவர்கள் எங்கிருந்தாலும், 1000 கல் தொலைவுக்கு அப்பால் இருந்தாலும், நான் இழுத்தால் அவர்கள் வந்து விடுவார்கள் என்று பாபா கூறுவார். மிகவும் சிறந்த சிலர் பாபாவுக்கு நிரந்தர பக்தர்களானார்கள். நாள்தோறும் திருவிழா போல கூட்டம் வரத் தொடங்கியது. பாபா தாம் தங்கியிருந்த மசூதிக்கு துவாரகா மாயி என்று பெயர் சூட்டினார். ஒருமுறை பக்தர் ஒருவர் சீரடிக்கு வந்து பாபாவை வணங்கிவிட்டு துவாரகைக்கு செல்ல அனுமதி கேட்டார். புன்னகை பூத்த பாபா, நீ ஏன் துவாரகைக்கு போக வேண்டும்? நீ உட்கார்ந்து இருக்கும் இடமே துவாரகா. இந்த மசூதி மாயி, அதாவது அன்னை. அவள் தன் மடியில் அமரும் குழந்தைகள் அனைவரையும் அன்போடு காக்கிறாள். பாபா கூறியதை கேட்டு மகிழ்ந்த அந்த பக்தர் துவாரகைக்கே சென்ற மகிழ்ச்சியோடு ஊர் திரும்பினார். ஒரு சிட்டுக்குருவியை, அதாவது காவல்துறையில் இருந்த ஒருவரை பாபா
தம்பால் இழுக்க தொடங்கினார். அவர் கண்பத்ராவ் தத்தாத்ரேயே சகஸ்ரபுத்தே என்ற நீண்ட பெயரை உடையவர். அவருக்கு தாஸ்கனு என்ற பெயரும் உண்டு. அவர் காவல்துறையில் காவலாளராய் வேலை பார்த்து வந்தார். அவர் அதிகம் கற்காதவர், ஆனால் மராத்தி மொழியில் லாவணி பாடல்களை அற்புதமாக பாடுவார். நாடகங்களில் நடிப்பார், பாடுவார். அவர் சாந்தோர்கர் என்ற பெருமகனான டெப்டி கலெக்டரிடம் வேலை பார்த்து வந்தார். அவர் பாபாவின் பரமபக்தர். அவர் வரும்போதெல்லாம் அவருக்கு காவலராக தாஸ்கனுவும் போவார். அப்போதெல்லாம் காவல்துறை வேலையை விட்டுவிட்டு வந்துவிடு என்று பாபா கூறுவார். ஏதாவது ஒரு பணியை சொல்லி அது முடிந்ததும் வேலையை விட்டுவிடுகிறேன் என்று தாஸ்கனு சொல்லுவார். அவருக்கு சிக்கல்களை ஏற்படுத்தினால்தான் அவர் வழிக்கு வருவார் என்று பாபா நினைத்தார். சில இக்கட்டான சூழ்நிலைகளில் அகப்பட்டு கொள்ளும் போது பாபாவை நினைத்து பிரார்த்தனை செய்வார். இந்த முறை என்னை காப்பாற்றி விடுங்கள், நான் சத்தியமாக வேலையை விட்டுவிடுகிறேன் என்று கூறுவார். அதிலிருந்து தப்பியதும் உறுதிமொழியை மறந்து விடுவார். காவல்துறை அதிகாரியாகும் திட்டத்திற்கு போய்விடுவார். அவருக்கு சத்தியம் சர்க்கரை பொங்கல், பொய் புளியோதரை என்றாயிற்று. பாபா பார்த்தார், சரியாக முளை வைத்து அடித்தால்தான் இந்த ஆள் ஒழுங்குக்கு வருவான் என்று நினைத்தார். தாஸ்கனு காவல் நிலையத்திலேயே பெரும் சிக்கலுக்கு ஆளாகிவிட்டார். அவர் வேலை போவதோடு குற்றவாளி என்ற நிலைக்கும் ஆளாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த கட்டத்தில் தான் பாபாவின் பலத்தை முழுமையாக தாஸ்கனு உணர்ந்தார். தப்பினால் போதும், உங்களை வந்து தஞ்சமடைகிறேன் என்று பாபாவை நினைத்து பிரார்த்தனை செய்தார். சாந்தோர்கர் உதவியால் அவர் வேலையை மட்டும் விட்டால் போதும் என்ற நிலை உருவாகிவிட்டது. வேலையை விட்ட தாஸ்கனு பாபாவின் பாதங்களில் வந்து விழுந்தார். கண்ணீர் பெருக்கியபடியே எழுந்தார். குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் இலாக்காவில் இருந்த நானே கடைசியில் குற்றவாளி ஆக்கப்பட்டு விட்டேன். நான் பலமுறை சத்தியம் செய்து தவறினாலும் கடைசியில் உங்கள் அருளால் தான் தப்பித்து வந்து சேர்ந்தேன் என்று தேம்பியபடியே கூறினார். பார்த்தாயா, காவல்துறையில் இருந்த நீயே கண்ணீர் விட்டு கலங்குகிறாய், இதுதான் மனித வாழ்க்கை என்று பாபா கூறினார். எனக்கு வேறு எந்த வசதியும் இல்லை. இந்த வேலையை விட்டுவிட்டதால் வருமானத்திற்கு வழியில்லை. அதனால்தான் இன்ஸ்பெக்டர் ஆகிவிட்டால் நிலையான நல்ல வருமானம் இருக்கும் என்று நினைத்தேன். இனி என் குடும்பம் தெருவில் நிற்க வேண்டியதுதான் என்று தாஸ்கனு மிகுந்த வேதனையோடு கூறினார். தாஸ்கனு, உன் கவலையை விட்டுவிடு. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வேண்டியதை நான் அளிப்பேன். இதுவரை நீ காவல்துறையில் இருந்ததால் தான் தெருவில் சுற்றி கொண்டிருந்தாய். உனக்கு அத்தகைய நிலைமை இனி ஒருபோதும் வராது. காவல்துறையில் அதிகாரியாக வருவதுதான் உன் வாழ்க்கையின் உயரம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அதோடு குறிக்கோள் நிறைவேறிவிடும் என்று நீ கருதினாய். ஆனால் உன் வாழ்க்கையின் உயரம் என்ன என்பது எனக்குத்தான் தெரியும். வாழ்க்கையில் நம்பிக்கை வேண்டும். அதோடு தன்னிடம் உள்ள உயர்வான திறமைகளை அறியக்கூடிய சக்தி வேண்டும். நீ வைரமாக பிரகாசிக்கப் போகிறவன். ஆனால் இதுவரை கரியாகத்தான் இருப்பேன் என்று வாழ்ந்து விட்டாய். மனம் கட்டுக்கடங்காது அலையத்தான் செய்யும். அதை அடக்கி சரியான பாதையில் செல்ல வேண்டும். மனிதனது வெற்றியும் நிம்மதியும் அதில்தான் இருக்கின்றன. ஈயானது எல்லா பொருள்களிலும் உட்காருகிறது, ஆனால் தீயை நெருங்கும் போது பறந்து போய்விடுகிறது. அதுபோலத்தான் மனித மனமானது சிற்றின்பங்களில் மயங்கி பேரின்பமான கடவுளை நெருங்கும் போது வேறு பக்கம் போய்விடுகிறது. என்றாலும் பிறவிகளில் மானிட பிறவியே மிகவும் உயர்ந்தது. அந்த பிறவி ஒன்றால்தான் தன்னை படைத்த ஆண்டவனை நினைக்கவும் துதிக்கவும் வாழ்த்தவும் முடிகிறது. அந்த பிறவி உனக்கு கிடைத்திருக்கிறது. நீ பிராமணன். உன் குலத்திற்கு என்ற உயர்ந்த நியதிகள் உள்ளன, அவற்றை கடைப்பிடித்து வா. நீ கற்றது குறைவு என்பதை நான் அறிவேன். ஆயினும் இன்று முதல்
நீ புராணங்களையும் இதிகாசங்களையும் நீதி நூல்களையும் கற்கவும் நீ பெரிய பண்டிதனாகவும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் குரல் அற்புதமானது. அதன் பெருமையை விரைவில் நீ அறிவாய். கதையும் பாட்டுமாக ஹரிகதையை சீக்கிரம் சொல்லத் தொடங்கு. இன்னும் பல மகான்கள் கதைகளையும் சொல்லு. கீர்த்தனங்களை பாடு. அந்த துறையில் சீக்கிரமே நீ மகாராஜாவாக விளங்கப் போகிறாய். இனி வாழ்வில் உனக்கு குறை என்பதே நேராது என்று கூறி பாபா தாஸ்கனுவை ஆசீர்வதித்தார். அவர் சொன்னபடி தாஸ்கனு முயற்சியை மேற்கொண்டார். போகுமிடமெல்லாம் அவருக்கு மகத்தான வரவேற்பு கிடைத்தது. போகும் இடங்களிலெல்லாம் பாபா படத்தை கொண்டு போய் வைத்து, இவர் சாய் பகவான், சீரடியில் இருக்கிறார், அவதார நாயகர் என்று ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி வந்தார். அதன் மூலம் சீரடியை தாண்டி நெடுந்தொலைவில் கூட பாபாவின் தெய்வீகத்தன்மை பரவியது. சீரடியில் பக்தர்கள் பெருகினார்கள். பாபாவின் அருளாசியால் தாஸ்கனு பல கற்ற மேதையானார். தாஸ்கனு மகாராஜ் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டார். பாபாவிற்கு மகள் சாபதி ஆஞ்சநேயரைப் போல விளங்கினார் என்றால் தாஸ்கனு பக்த குகனைப் போல விளங்கினார். ஒருமுறை தாஸ்கனு பிரயாகைக்கு போக விரும்புவதாக பாபாவிடம் சொன்னார். ஏன் அங்கு போக வேண்டும்? இங்கே பிரயாகை இல்லையா? நீ என்னை நம்பினால் இப்போதே பிரயாகையில் நீராடலாம் என்று பாபா சொன்னார். பாபா, உங்களைத் தவிர வேறு யாரை நான் நம்புவேன் என்று தாஸ்கனு உருக்கத்தோடு கேட்டார். என்ன ஆச்சரியம், என்ன அற்புதம்! கங்கை யமுனை நதிகள் பாபாவின் கட்டை விரல்களின் மூலம் கரை புரண்டு பெருகத் தொடங்கின. அதில் தாஸ்கனு நீராடி மகிழ்ந்தார். அவர் கண்களிலிருந்து பெருகிய நீரும் அந்த புண்ணிய நதிகளோடு கலந்தது.